ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சி மற்றும் புதுக்கோட்டை தாங்க. ரெண்டு மாவட்டமே கிட்டத்தட்ட பக்கமாக இருக்க மாவட்டம். புனைப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றப்பள்ளின்னும் இங்கே தொண்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. மக்கள் பொறுத்த வரைக்கும் 8 மில்லியன் மக்களும் இங்கே 7.5 மில்லியன் மக்களும் வசிக்கிறாங்க. அமைப்பு பார்த்திங்கன்னா 1751க்கு பின்னாடி மிகப்பெரும் அளவில் ஊராக வளர்ந்துருக்கு. புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் 1800க்கு பின்னாடி மிகப்பெரும் அளவில் ஊராக வளர்ந்துருக்கு சிட்டியாக. திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநகரமாக 30 கிலோமீட்டர் சுற்றளவும் 6 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டிருக்கு. மெட்ரோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டரும் இங்கே மெட்ரோ அமைப்பு உருவாக்கப்படாமல் இருக்குது. வாகனம் பொறுத்த வரைக்கும் 3 RDO குழியும் இங்கே 4 RDO குழியும் கொண்டிருக்குங்க. ஆணையோட பெயர் சிவராசு, இங்கே விஷ்ணு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் மாவட்டங்களாக வளர்ந்து நிற்கிது தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கடல் மட்டத்துலேருந்து 289 சென்டிமீட்டரும் ரயில் நிலையங்கள் பார்த்திங்கன்னா 11, இங்கே பார்த்திங்கன்னா 9 ரயில் நிலையங்கள் இருக்குது மாவட்டத்துக்குள்ளேயே. 390 330 பார்த்திங்கன்னா பேருந்து நிலையங்களும் துறைமுகங்கள் கிடையாது திருச்சியில். இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 1 இருக்குது கிட்டத்தட்ட. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இடையே விமான நிலையங்கள் பார்த்திங்கன்னா 2 விமான நிலையங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்கள் இருக்குங்க. மருத்துவமனை 227, 140 இருக்குங்க. கல்லூரிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 107 இருக்குங்க, 93 இருக்குங்க. கடற்கரை பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் எதுவும் கிடையாது மாவட்டத்தில், 2 இருக்குது. இதுவே நூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 204, இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 185 இருக்குது. திரையரங்கள் பார்த்திங்கன்னா 67, இங்கே 78 இருக்குங்க. மால்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 இருக்குங்க, இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இருக்குது காம்ப்ளெக்ஸ் உட்பட எல்லாமே சேர்த்து. விளையாட்டு அரங்கங்கள் உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கங்கள் சேர்த்து 17, இங்கேயும் 21 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளிகளுக்கிடையேயான சுற்றுலாதலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 16 இடங்களும் இங்கேயும் 11 இடங்கள் இருக்குது. பிரசித்தி பெற்றது மலைக்கோட்டை, உமைன் கோட்டைன்றது பிரசித்தி பெற்றதாக இருக்குங்க. அணைகள் தடுப்பணைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, இங்கே 4 இருக்குது. இதுவே கோயில்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 187 கோயில்களும் இருக்குது. இதுவே இந்த 2 மாவட்டங்களுக்கிடையான அரசியல் தகவல் பார்ப்போம் வாங்க. அதாவது திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 5 MLAக்களும் இங்கே 4 MLAக்களும் போட்டி போடுறாங்க. MP பொறுத்த வரைக்கும் தலா 1 பதவிக்கு போட்டி போடுறாங்க. சராசரி வருமானமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது மட்டுமே 10,000 ரூபாயும் 8,000 ரூபாயும் இருக்குது. சொத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டுக்கு வருவாய் ஈட்டி தர்றது 6 லட்சம் கோடியும் 4 லட்சம் கோடியும் அரசுக்கு வருவாயை ஈட்டி கொடுக்குறாங்க இந்த மாவட்டத்தில் எல்லோரும் சேர்த்து. உங்களுக்கு திருச்சி பிடிக்குமா புதுக்கோட்டை பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். கமெண்ட்டுங்க ரொம்ப ஆவலோடு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.